எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் அதுல அப்சல்யூட் ரிட்டர்ன், சிஏஜிஆர், எக்ஸ்ஐஆர்ஆர் சொல்லிட்டு இந்த மூணு விஷயத்த கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த மூணு விஷயத்துக்கும் என்ன அர்த்தம், அதை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்ற எல்லா டீடைலையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் பினான்ஸ் பூசன். ஸ்ட்ரெயிட்டா கண்டென்ட்க்கு போயிடும். கரெக்டா மூணு வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாவை நீங்க ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நான் சூம் பண்ணிப்போம். இன்னைக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ வளர்ந்து 1.5 லட்ச ரூபாவா மாறி இருக்கு. மூணு வருஷத்துல 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாவா மாறி இருக்கு. இப்போ இதோட ரிட்டர்ன்ஸ் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, இதுல இருந்து வந்த லாபம் 50,000 ரூபாய். அந்த 50,000 ரூபாய் நான் போட்ட தொகையில இருந்து எவ்வளவு வளர்ந்திருக்குன்றத கண்டுபிடிக்கணும். இந்த 50,000 ரூபாவை 1 லட்சத்தால டிவைட் பண்ணோம்னா 50% அப்படின்னு வருது. சோ இதுதான் அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. அப்சல்யூட்டா நான் போட்ட பணம் எவ்வளவு வளர்ந்திருக்கு, நான் 1 லட்ச ரூபாய் போட்டேன், அது 50,000 ரூபாய் வளர்ந்திருக்கு, அப்படின்னா 50% வளர்ந்திருக்கு. இத அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இந்த அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இங்க 3 வருஷத்துல இது 50% வளர்ந்திருக்கு. இப்போ அதே 1 லட்ச ரூபாய் 10 வருஷம் கழிச்சு 1.5 லட்ச ரூபாவா மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பவுமே உங்களோட அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் 50% தான். யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நான் 50% ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம், எவ்வளவு வருஷத்துல நீ எடுத்த அப்படின்றத கேட்கணும். அது அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸா இல்ல எக்ஸ்ஐஆர்ஆரா இல்ல சிஏஜிஆரான்னு கேட்கணும். அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களால எதையுமே சொல்ல முடியாது. சோ இதை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த சிஏஜிஆர் அப்படின்றது இருக்கு. யூஸ்வலாவே பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே பர் ஆனம் அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. பேங்க்ல போய் நீங்க கடன் வாங்குறீங்க, லோன் பர்சன்டேஜ் கேட்டீங்கன்னா 9% பர் ஆனம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பிக்சட் டெபாசிட்ல போடணும்னு போனீங்கன்னாலும் 7% பர் ஆனம் சொல்லுவாங்க. சோ எப்பவுமே உங்களோட பணம் ஒரு வருஷத்துல எவ்வளவு வளரும் இல்ல எவ்வளவு குறையும் அப்படின்றது தான் இந்த பர் ஆனம் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. சோ அந்த உதாரணத்தின்படி 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 3 வருஷம் கழிச்சு 1.5 லட்ச ரூபாவா மாறி இருக்கு. இப்போ இது வருஷம் எவ்வளவு வளர்ந்ததுன்றது நம்ம கால்குலேட் பண்ணா அதை தான் காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட் சொல்லுவாங்க, இல்ல சிஏஜி சொல்லுவாங்கிறது. அந்த இன்னொரு உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். 1 லட்ச ரூபாய் 10 வருஷம் கழிச்சு 1.5 லட்ச ரூபாவா மாறி இருக்கு. அதுக்கு சிஏஜிஆர் கால்குலேட் பண்ணீங்கன்னா 4% வருது. ஆனா அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டு கேஸ்லயுமே 50% தான். ஆனா ஒரு கேஸ்ல சிஏஜிஆர் 14%, இன்னொரு கேஸ்ல 4.5% வருது. இந்த கால்குலேஷன்ல நீங்க ஒரே ஒரு முறை தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரே ஒரு முறை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துறீங்கன்றத அசியூம் பண்றோம். ஆனா ஜெனரலா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது மாசம் மாசமோ இல்ல எப்ப நம்ம கிட்ட பணம் வருதோ அப்ப இன்வெஸ்ட் பண்ணுவோம், எப்ப தேவையோ அப்போ எடுத்துருவோம். சோ அதுக்கு இந்த சிஏஜிஆர் உதவியா இருக்காது. ஏன்னா ஒரு வாட்டி போட்டு ஒரு வாட்டி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறத மட்டும் தான் இந்த சிஏஜிஆர் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்க இன்னொரு ஐட்டம் தான் இந்த IRR, இன்டர்னல் ரிட்டர்ன் ரேட் சொல்லுவாங்க. சோ நீங்க மாசம் மாசமோ இல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க, அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு வருஷத்துக்கு அது எவ்வளவு வளர்ந்திருக்கும்ன்றத கால்குலேட் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த இன்டர்னல் ரிட்டர்ன் ரேட். இந்த இன்டர்னல் ரிட்டர்ன் ரேட்ல சில லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்டெண்டட் IRR அப்படின்னு சொல்லிட்டு XIRR யூஸ் பண்ணுவாங்க. இந்த XIRR ல நீங்க எப்ப வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், நீங்க எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிருக்கலாம். இது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வரும்ன்றத அது ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும். இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசம் 10ஆம் தேதி பண்றீங்க, அதுக்கடுத்த மாசம் 15ஆம் தேதி பண்றீங்க, அதுக்கடுத்த மாசம் 20ஆம் தேதி பண்றீங்க, அதுவும் ஒரே அமௌண்ட் பண்ணல வேற வேற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. அந்த மாதிரி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. சில மாசம்னா 2 முறை கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, வேற வேற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. கடைசியா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த அமௌண்ட்டை மொத்தமா வித்ட்ரா பண்ண போறீங்க. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரிட்டர்ன் ரேட் கொடுத்தது அப்படின்றத கால்குலேட் பண்ணணும்னா நீங்க XIRR யூஸ் பண்ணலாம். இதை கால்குலேட் பண்றது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ கூகுள் ஷீட்ஸோ இல்ல எக்ஸலோ ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்சன்ஸையும் அதுல லிஸ்ட் பண்ணிட்டே வாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டையும் டிரான்சாக்சன் அமௌண்ட்டையும் லிஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க உள்ள இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதை நெகட்டிவா போட்டிருப்பீங்க, அதுல இருந்து வெளியில எடுத்திருந்தீங்கன்னா பாசிட்டிவா போட்டிருப்பீங்க. சோ ஓவராலா இதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இதுல அட்லீஸ்ட் ஒரே ஒரு பாசிட்டிவ் டிரான்சாக்சனாவது இருக்கணும். நீங்க எடுக்கவே இல்லைனாலும் கடைசியா நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இதை எடுத்தா என்னவா இருக்கும் அசியூம் பண்ணி அதை பாசிட்டிவா இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு XIRR ஃபார்முலா போட்டு அந்த டிரான்சாக்சன் டேட்ஸையும் டிரான்சாக்சன் அமௌண்ட்ஸையும் இங்க போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த XIRR வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த கேஸ்லயுமே அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ண எல்லா பணத்தையும் கூட்டி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்றத கண்டுபிடிச்சிருங்க, கடைசியா நீங்க எவ்வளவு எடுத்தீங்கன்றதையும் கண்டுபிடிச்சிருங்க. இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்ன்றத நீங்க இன்வெஸ்ட் பண்ணது கூட டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா வரதுதான் அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ். இந்த அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் அவ்வளவா நமக்கு பெருசா இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்காது. நீங்க போட்ட பணம் எவ்வளவு மடங்கு வளர்ந்திருக்குன்றதை வேணா இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். வருஷம் என்ன ரேட்ல வளர்ந்தது அப்படின்னு
அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிஆர்ஜிஆர் யூஸ் பண்ணுங்க. இர்ரெகுலரா எந்தெந்த டைம் பீரியட்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ஐஆர்ஆர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ஐஆர்ஆர் கால்குலேஷன்லயே நீங்க எதோ பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க, நடுவுல அதை எடுக்கணும் தோணுச்சுன்னா அங்க ஒரு பாசிட்டிவ் என்ட்ரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க, நடுவுல எடுக்கணும் தோணுச்சுன்னா அங்க ஒரு பாசிட்டிவ் என்ட்ரி போட்டுக்கோங்க. கடைசியா எடுக்க போற இல்ல கடைசியா இருக்க அமௌண்ட்டுக்கும் நீங்க ஒரு பாசிட்டிவ் என்ட்ரி போட்டுக்கலாம். இது மூலமா நீங்க எதோ பீரியட்ல என்னென்னமோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, எதையோ வித்ட்ரா பண்ணிருப்பீங்க, இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு ஆனுவலைஸ்ட் ரேட்டா எவ்வளவு வளர்ந்ததுன்றதையும் எக்ஸ்ஐஆர்ஆர் மூலமா கால்குலேட் பண்ண முடியும். இதெல்லாம் ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்ச மாதிரி இருந்ததுனாலோ இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னு எனக்கு பூஸ்டா இருக்கும். அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகும். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசா வர வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வரணும்னா இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.